हाय फ्रेंड्स वेलकम टू मॉम एंड मॉमीज किचन नम्म इन्नैक्कु पाक्कपोर रेसिपी एन्नन्ना स्पाइसी लेडीज फिंगर फ्राई अदुक्कु तेवैयाना पोरुट्कल एन्नन्नु पाक्कलाम वांग कल किलो वेंडक्काय एडुत्तिरुक्केन अदा कुट्टी कुट्टिया कट पण्णी एडुत्तु वच्चिरुक्केन ஒரு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஆயில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் எப்போவுமே வீட்டில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மூணுமே வச்சுருப்பேன். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும், நல்லா சவந்துருச்சு. இந்த டைமில் தான் ஆனியன் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் சேர்த்துட்டாச்சு, இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே சமையல் டேஸ்ட்டே ஆனியன் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எப்போவுமே நல்லா ஆனியன் வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை போட்டு வதக்கிடுங்க, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டு அப்புறம் வெண்டைக்காய் போட்டால் அந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த வளவளப்பு ரொம்ப அதிகமாகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் கூட வெண்டைக்காயை போட்டோன்னா அந்த வளவளப்பு இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ரை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக முன்னாலே சேர்க்குறோன்னா அப்போ தான் காய் நல்லா வதங்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். வெண்டைக்காய் குக் பண்ணும்போது எப்போதுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது பேனை. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடணும். சிம்மில் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சு சிம்லேயே வச்சு விட்ருங்க. இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வெந்துச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஸ்பைசி லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியை. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மாம்ஸ் அண்ட் மாமிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.